ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் 31வது லீக் போட்டியானது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியானது 14 ரன்கள் வித்தியாசத்தில் இந்த மேட்சை வின் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் ரசிகர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த மேட்ச்சில் ஆர்சிபி டீமானது சரிவர விளையாடலை. இதனால் ஆர்சிபி டீம் மேலே கர்நாடக ரசிகர்களுக்கு கொஞ்சம் கோபம் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் விராட் கோலி என்னதான் டெஸ்ட் டி ட்வெண்ட்டியில் அதிரடியாக விளையாண்டாலும் 10 வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் ஒரு ஐபிஎல் மேட்ச்சில் கூட வின் பண்ணி கப் ஜெயிக்கலை. அந்த வருத்தமும் வந்து கர்நாடக ரசிகர்களுக்கு இருந்துச்சு. இது குறித்து கர்நாடகாவில் இருக்கிற ஒரு ஹோட்டல் நம்ம விராட் கோலியை பயங்கரமாக வந்து கிண்டல் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் மேட்ச் ஸ்டார்ட் ஆனப்ப விராட் கோலி கொடுத்த பேட்டியில் ஈ சாலா கப் நம்தே அப்படின்னு வந்து கன்னடத்தில் தெரிவிச்சிருந்தாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் கப் நமக்கு தான் அப்படின்ற மாதிரி அர்த்தம். இதை கேட்ட கர்நாடக ரசிகர்கள் ரொம்பவே உற்சாகப்பட்டாங்க. இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் கண்டிப்பாக வந்து ஆர்சிபி டீம் தான் வின் பண்ணும் அப்படின்ற நம்பிக்கை வந்து இருந்துச்சு. இனிலையில் பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் மாண்டியாவின் பிவி ரோட்டில் இருக்க ஒரு ஹோட்டலில் பில் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா, அதில் விராட் கோலி சொன்ன ஈ சாலா கப் நம்தே அப்படின்ற மாதிரி தான் பில் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் ஒவ்வொரு போட்டியிலும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியானது தோல்வியை தள்ளிவிட்டே வராங்க. இதனால் ஆர்சிபி டீம் மேலே இருந்த நம்பிக்கையானது கர்நாடக மக்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ அந்த ஹோட்டலில் எந்த மாதிரி பில் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் சாலா கப் நம்தே அப்படின்ற மாதிரி பில் கொடுத்துட்டு வராங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷம்தான் கோப்பை நமக்கு அப்படின்ற மாதிரி அர்த்தம். இந்த விஷயம் விராட் கோலிக்கும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கும் மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்துருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.